ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை இன்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ள நிலையில், மரக்கோணம் செல்லும் வழியில் செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது மனைவி லதா உடன் இன்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்தார். அப்போது தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ரூபாய் 23.47 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வனத்துறை அமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் புதிதாக அரசு பணியில் சேரும் ஊழியர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறும் ஊழியர்களுக்கு பணி தொடர்பான பயிற்சியை அந்தந்த மாவட்டங்களிலேயே நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்க கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மீனவர்கள் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL போன்ற இந்தியாவில் முன்னணி ஐடி நிறுவனங்கள் 1 லட்சம் பேரை புதிதாக பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதை முன்னிட்டு டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கான பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில், தமிழகத்திற்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது மத்திய அரசு. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில், பள்ளிகளுக்கான மானியத் தொகை 50% விடுவிக்கப்பட்டுள்ளது. அரசு தொடக்கப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி மானியத் தொகை ரூபாய் 77.9 கோடியில் 50% விடுவித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் 40 கிராம் வரை நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அரசாணை இந்த வாரத்தில் வெளியாகும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 244 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நவம்பர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு செய்யப்படும் என்றும், மேலும் 18 வயது நிரம்பியவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 29ஆம் தேதி முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மருதபாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜைக்காக அக்டோபர் 27 ஆகிய இன்றும் மற்றும் 30ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மரக்கோணத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று துவங்கி வைக்க உள்ளார். வங்கி பணி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாகர்கோவில் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் இன்று முதல் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மாதம் முதல் 4 வயது வரையிலான குழந்தைகள் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், மேலும் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் செல்லும் மோட்டார் சைக்கிளில் வேகம் 40 கிலோமீட்டரில் மேல் இருக்கக்கூடாது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிற, மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.